இன்றைய எபிசோடில் அபிராமி பூஜை அறையில் சாமி கும்பிட்டுவிட்டு நாளைக்கு கார்த்திக் தீபாவிற்கு வீட்டிலேயே கல்யாணம் செய்யணும் என்று சொல்ல கீதா அதிர்ச்சி அடைந்து கார்த்திகை பார்க்கிறாள். கார்த்திக் அமைதியாக இருக்க, என்ன கார்த்திக் கல்யாணம் என்று சொல்கிறார்கள், நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க என்று கீதா மெதுவாக கொல்ல, கார்த்திக் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிறான். இதை பார்த்த மீனாட்சி மற்றும் மைதிலி, என்ன கார்த்திக் இன்னைக்கே கல்யாணம் பண்ண வேண்டும் என்று தீபா சொல்லுறாளா என்று இருவரும் கிண்டலடிக்கின்றனர். இதையடுத்து ரூமுக்குள் வரும் கீதா கார்த்திக்கிடம், என்ன கார்த்திக் விட்ட உங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க போல இருக்கே, நீங்க எனக்கு உதவி செய்தீங்க, பதிலுக்கு நான் உதவி செய்தேன், அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டிருக்க, கார்த்திக் நீங்க பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி கீதாவை சமாதானப்படுத்த, நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்கிறான். இதையடுத்து அபிராமி தர்மலிங்கத்திடம் நாளைக்கு தீபாவிற்கு வீட்டிலே கல்யாணம் செய்துவிடலாம் என்று சொல்கிறாள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தர்மலிங்கம், நாளைக்கே கல்யாணம் செய்ய வேண்டுமா, அவ ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறாள், அவளை கோவிலுக்கு அழைத்து போய்விட்டு வரலாம் என்று நினைக்கிறோம் என்று சொல்ல, நாளைக்கு கல்யாணமான பிறகு கோவிலுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு அபிராமி சென்று விடுகிறாள். சோ இதில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கீதா ஜானகி மற்றும் தர்மலிங்கத்திடம் வந்து, நீங்க யாரு, எதுக்கு என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க என்று சொல்ல, தர்மலிங்கம், நாங்க உங்க அம்மா அப்பா என்று சொல்ல, சரி இருக்கட்டும், அதற்காக இங்கேயே இருப்பீங்களா, பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால் போக வேண்டியதுதானே என்று சொல்ல, தர்மலிங்கம் வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளப்பி சென்று விடுகிறார். அடுத்து கார்த்திக் மற்றும் கீதா ரூமுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது கீதா வீட்டில் இருப்பவர்கள் பற்றி கேட்கிறான். அனைவர் பற்றியும் சொல்லி கார்த்திக், ஐஸ்வர்யாவிடம் மட்டும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, எனக்கும் அவர்கள் மீது ஏதோ சந்தேகம் இருக்கு, நான் அது என்ன என்று கட்டுப்பிடிக்கிறேன் என்று தீபா சொல்கிறாள். இவர்கள் பேசுவதை ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாள். அப்பிறகு ஐஸ்வர்யா அம்மாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்க அருண் ரூமுக்குள் வந்துவிடுகிறாள். மொத்தத்தையும் பேசி முடித்த ஐஸ்வர்யா பக்கத்தில் அருண் உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று கத்தா அருண் காதில் இருந்த ஹெட்போனை எடுக்கிறான். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.